ஆயிரம் ரூபாயின்னு ஒரு படத்தில் கூட ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அதில் பிபி ஸ்ரீனிவாசன் வந்து அந்த கொச்ச தமிழ் வார்த்தைகள் அவருக்கு அவ்வளவு ஈஸியாக வராது. அவர் ரொம்ப சுத்த தமிழில் பாடுவார். சுசிலாமா வந்து ரொம்ப கொச்சையான அவர் தமிழில் பாடுவாங்க. ஒரு பாட்டு இருக்கு, பார்த்தாலும் பார்த்தேன் நான் உன்னை போல பார்க்கலே, கேட்டாலும் கேட்டேன் ஓம் பேச்ச போல கேட்கலே, பார்த்தாலும் பார்த்தேன் நான் உன்னை போல பார்க்கலே, கேட்டாலும் கேட்டேன் ஓம் பேச்ச போல கேட்கலே அப்படின்னு அதுக்கு அவங்க பாடுறது. பூத்திருக்கும் மலர் முகமோ பொன்னை போல மின்னுது, உன் போக்கை மட்டும் பார்க்கையிலே எதை எதையோ என்னது, பளபளத்து வெளவளத்து தளதளத்து போகுது, பக்கத்தில் நீ இருந்தா என்னன்னமோ ஆவுது, பார்த்தாலும் பார்த்தேன் நான் உன்னை போல பார்க்கலே, கேட்டாலும் கேட்டேன் ஓம் பேச்ச போல கேட்கலே அப்படின்னு பாடுவாங்க. நல்ல செட் அது. பிபி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா. அது மாதிரி இந்த ஃபோனில் காதல் பண்ணுறது. ஃபோனுன்னு இந்த ஃபோன்னால் எவ்வளவு இம்சையை அனுபவிக்கிறோம் தெரியுமா? சில சமயம் ஒரு எஸ்டிடி பூத்தில் நம்ம அவசரமாக போய் பேச போவோம். அப்போ தான் ஒரு ஆள் ஊர் கதையெல்லாம் பேசியிருப்பார். அப்புறம் நல்லா அந்த பொண்ணு வந்து நீங்கள் சொன்னது மாதிரி ரொம்ப நல்ல பொண்ணு தான், இருந்தாலும் அந்த பொண்ணை பற்றி சில விஷயங்கள்லாம் நம்ம விசாரிக்க வேண்டியிருக்கிறது. சரி அப்படின்னு, சரி முடிக்க போகிறாரு, அடுத்து நம்ம பேசுவோம்டா அப்படின்ட்டு அப்படின்னா, சரி அப்புறம் அந்த அவன் பெருமாள் அப்படின், ஐயோ பெருமாளா திரும்ப இது எப்போ முடியுமோ அந்த கதை, இப்படியே பேசிகிட்ருங்க. எல்லாம் முடிஞ்சு நம்ம என்ன பேச போனோமோ அந்த விஷயத்தை மறந்துடுவேன். அப்போ முடிப்பார் அவர், பேசுகிறீங்களா சார், போயா, யோ போயா, என்ன பேச வந்தோங்கிறதே மறந்துட்டு அவ்வளவு நேரம் போட்டு கொண்டு விட்டு அப்படின்ட்டு. அது மாதிரி இன்னும் சில வீட்டில் கிராஸ் டாக்கு எனக்கு வரும் பாருங்கள், கிராஸ் டாக்கு பெரிய அநியாயமாக இருக்கு. ஃபோனை நான் பண்ணுறதுக்கு எடுத்தோன்னே, ஹலோ என்ன மாப்பிள்ள, அப்படின் மாப்பிள்ளையா ஆரியாது அப்படின்னா, இது என்ன அப்புறம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னா, நல்லா இருக்கேங்க அவனை, நான் தான் லியோனி பே, லியோனியா, அது மாப்பிள்ளை, அது அது இது இல்லை நீங்களா, அது இது நீங்கள் அப்புறம் எப்படி சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னா, என்ன முதல்ல மாப்பிள்ளை என்ன இப்போ சாருங்கிற, நான் எங்கள் மாப்பிள்ளை வீடு நினச்சிட்டேன் சார், கோச்சிக்காதீங்க அப்படின்ட்டு. இன்னொருத்தர், அந்த 15 மூட்டை எனக்கு நாளைக்கு அனுப்பி வைனார் எடுத்தோன்னே, என் வீட்டில் ஏதியா மூட்டை அப்படின்னு அனுப்பி, அது அது 15 மூட்டையா, அது நீங்கள் யார் வேணும் அப்படின்னு, 15 மூட்டை அனுப்பி வைங்கிறேன் அப்புறம் என்ன, அடா யார் வேணும்னு கேட்டால் சொல்லவே மாட்டேன்ட்டார், 15 மூட்டி அனுப்பு அனுப்புன்னுகிட்டே இருந்தா, இது லியோனி வீடியா அப்படியா முதலே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு, அதான் நான் சொன்னேன் கேட்டியா நீயே, இப்படி பெரிய அணியா கிராஸ் ஸ்டாக்கு. ஃபோன்னாலே ஏகப்பட்ட பாட்டு இருக்கு. அது ஃபோன்னோடனே எனக்கு ஒரு மேட்ரு ஞாபகம் சார், என்னது, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சிங்கப்பூருக்கு ஃபோன் பண்ணுறாரு, எஸ்டிடி ஐஎஸ் ஐஎஸ்டி பண்ணால், அதாவது என்ன மேட்ருனா, இவங்க அம்மாவை அனுப்பிச்சிருக்கார் ஃப்ளைட்டில், சிங்கப்பூரில் அவர் அண்ணனை வந்து அம்மாவை கூப்பிட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறதுக்காக அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஐஎஸ்டி ட்ரிங் ட்ரிங்னா அங்கே ஃபோனு, ஒரு சின்ன குழந்தை இருக்குது, 7 வயசு குழந்தை, ஹலோ 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 யார், நேரம் 125 ரூபாய் இருக்கும்ல, அது முடிஞ்சு போச்சு, அதுலேயே டென்ஷன் ஆயிட்டாரு. அகல்யா என் செல்ல குட்டி, கண்ணா அப்பாட்ட வச்சுக்கிற கூப்பிடுமா, நீ யார் பேசுறது, நீயா நாக்கறுத்துவேன், நான் உன் சித்தப்பா அம்மா, சித்தப்பா சரியில்ல, ஒவ்வொரு சித்தப்பாக்கு 20 பொண்ணே முடிவேன், சீக்கிரம் அப்பாவை கூப்பிடுமா, அப்பா வந்து எங்க போயிருக்காருனா, எங்க போயிருக்காருமா சொல்ல மாட்டேன், போடா, ஏ நேர்ல உன்னை வச்சுக்கிறேன், சீக்கிரம் அம்மாவை கூப்பிடுமோ, சிங்கப்பூர் அப்படியே சிங்கப்பூர் கால பறக்குது, சீக்கிரம் அதுக்கு இடையில எஸ்டிடி கார் சார், 2000 ரூபா ஆச்சு, அம்மா கூப்பிட்டு, அம்மா வந்து நீ ஒரு பாட்டு பாடு அப்பதான் சொல்லுவேன், பாட்டா இந்த நேரத்துல பாட்டா, என்ன பாட்டுமா, அத்தான் என்னத்தான் பழைய பாட்டு பாடு, வாங்கின சம்பளம் பூரா இதுலயே சரியா போயிருக்கு. இல்ல சார், சிங்கப்பூருக்கு போயிட்டு வர டிக்கெட்டு ஆயிடுச்சு, போயே சொல்லிட்டு வந்திருக்கலாம். அந்த மாதிரி எஸ்டிடியில பேசும்போது இப்படி பார்ட்டி சிக்கிறேன். இன்னும் சில பேர் எஸ்டிடி பேசுகிறோம்ட்டு விஷயத்தை சீக்கிரம் சொல்லணுங்கிறதுக்காக
தப்பு தப்பா சொல்லிடுவாங்க உங்க அப்பா பெரியப்பாவோட தம்பிக்கு சவிக்கம் இல்லாம இருக்கு அப்படிங்கற விஷயத்தை சொல்றதுக்கு உங்க பெரியப்பாவோட உங்க பெரியப்பா சவிக்கம் இல்லாம இருக்காரு அப்படி ஐயோ இப்பதான் என்கிட்ட பேசிட்டு போனாரு சவிக்கம் இல்லாம இருக்காரா என்ன ஆச்சு கடைசி இங்க வந்து பார்த்தா பெரியப்பாவோட தம்பி ஏ முதலே சொல்ல வேணாமா எஸ்டியில் பேசுனே வேகமாக சொல்கிறேன்ட்டு இப்படி பதறிட்டேன் இது மாதிரி ஃபோனுக்கும் சினிமா பாட்டுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு பயங்கர ஃபோன்லேயே ஒரு பாட்டு இருக்குன்னு தெரியுமா சிவாஜி கணேசன் பாட்டு என்ன வர சார் மலர் கொடுத்தே அதுக்கு முன்னாடி பயங்கரமான வசனம் பேசுவார் சுமதி நான் மலர் செண்டு கொடுத்தப்ப சிரிச்சியே போன்ல யாராவது இப்படி பேச முடியுமா அந்த போன் தொங்கிக்கிட்டு நம்ம அப்படியே அந்த இடத்துல தொங்கிட்டு மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையலிட்டேன் ராஜாத்திக்கு நானே இனி ஒரு சீராட்டம்மா சுமதி பாட்டே ஒரு போன்ல இன்னொரு பாட்டு இருக்கு மன்மத லீலையில ஹலோ மை டியர் ராங் நம்பர் கேட்கவே உந்தன் குரல் சொர்க்கம் நேரிலே பார்த்தால் என்ன வெட்கம் கற்பனை ஓராயிரம் கற்பனை ஓராயிரம் ஒரு முறை பார்த்தால் என்ன ஹலோ ஹலோ மை டியர் ராங் நம்பர் அப்படின்னு ஃபோன்லேயே ஒரு பாட்டு இப்போ ஒரு ஃபோன்லேயே ஒரு படம் படம் முழுவதுமே ஃபோன்னா காலம் இல்லாமல் காதல்வாள் ஃபோன்லேயே ஓடிச்சுல டே அப்பா அதில் ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம் கஷ்டப்பட்டு அந்த கவிஞர் எழுதி அந்த இசையமைப்பாளர் போட்டார் அதுக்கு இந்த பயலுகை ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம் ரெண்டு மணி அடித்தால் ஓன் தங்கச்சி ஞாபகம் போட்டான் இவ்வளவு டெக்னிக்காக போடுறாங்க போதும் கண்ணே அதுக்கப்புறம் என்ன வாடி என்ன பிரயோஜனம் நீ நடத்தும் நாடகமே அது மாதிரி ஃபோனுக்கும் பாட்டுக்கும் காதலுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு இப்படி மென்மையாக தொலைபேசியில் காதலை சொன்ன பாடல் நீ அடுத்து ஒரு இனிமையான மென்மையான உணர்வுகளை சொல்கின்ற ஒரு காதல் பாடல் இப்பொழுது இசைக்குழுவினர் இசைக்கப் போகிறார்கள் அது என்ன பாடல்னு ரொம்ப புதுமையான ஒரு பாட்டு அந்த பாட்டை நீங்கள் கேளுங்க ஏ வீட்டு ஜன்னல் எட்டி ஏ பாக்கற நில நெஞ்ச தொட்டு தொட்டு நீ தாக்கற கண்ணாலே பேசாதே கல்யாணம் பேச கையோடு கை சேர்த்து பூங்கா தாவீச மருதாணி அரைச்சு வச்சு மஞ்சள் தண்ணி கரைச்சு வச்சு ராசா ராசா உருவாம உருகி என் வீட்டு ஜன்னல் எட்டி ஏன் பார்க்கற இள நெஞ்ச தொட்டு தொட்டு நீ தாக்குற கண்ணாலே பேசாதே கையாலே பேசு கையோட கை சேர்த்து பூங்காத்தா வீசு மருதாணி அரைச்சு வச்சு மஞ்சள் தண்ணி கரைச்சு வச்சு ராணி ராணி உருகாம உருகி நின்னே உன்னழக பருக வந்தே வாணி வாணி பாட்டு புது பாட்டு இசை போட்டு முந்தானை தந்தான பாட கேட்டு அது கேட்டு இறங்காம சுதி மீட்டு ஜோரும் சிங்காரம் தேட வயலோரம் வரப்போரம் தினம் காத்திருந்து வாட இரு தோளில் ஒரு பால இது ராத்திரி சூட நான் முறவா வரவா வரவா ஏ வீட்டு ஜன்னல் எட்டி ஏ
கையாலே பேசாதே கையாலே பேசு கையோட கை சேர்த்து பூங்காத்தா வீசு மருதாணி அரைச்சு வச்சு மஞ்ச தண்ணி கரைச்சு வச்சு ராசா ராசா உருகாம உருகி நின்னே உன்னழக பருக வந்தே வாணி வாணி இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் இப்போ தற்சமயம் வெளிவந்த பாடல்களிலே ரொம்ப குறிப்பிட்டு மக்கள் ரசித்து கொண்டிருக்கக்கூடிய பாட்டு ராமன் அப்துல்லா படத்தில் வந்த பாட்டு என் வீட்டு ஜன்னல் ஏட்டி ஏன் பார்க்குற அப்படிங்கிற பாட்டு நல்ல ஒரு கிராமியமும் மெல்லிசையும் கலந்த ஒரு இசை. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கருத்து வருது. என் வீட்டு ஜன்னலுக்கும் லவ்வுக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. சில காதல் உருவாகிறதே ஜன்னலில் தான் உருவாகும். சில பேர் பக்கத்து வீட்டில் போய் பழகுவான் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி அவங்க பிள்ளைகளெல்லாம் ரொம்ப நேசித்து தங்கச்சி அண்ணே அப்படி இப்படின்னு பழகிட்டே இருப்பாங்க. அம்மா என்னங்கம்மா அப்பா இல்லைங்கப்பா ஆமாங்கப்பா அவங்க பெரியப்பாவை வேணும் பெரியப்பாம்மா அவங்க மாமாவை வேணும் மாமாம்மா ஒரு பிள்ளை மாதிரி அவனை வச்சுருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் ரெண்டும் காணா போயிடும். அவங்க வீட்டில் இருக்க ஒரு பொம்பளை பிள்ளையும் அவனும் காணா போயிடுவாங்க. அவங்க அப்பையும் தலை தலையாக அடிச்சுக்கிட்டு இருப்பார். அப்பா அம்மானு தாயா சொன்னான் அப்படின்னா அப்படித்தான் சொல்லுவாங்க. அப்புறம் என்ன செய்யறது எடுத்தோன்னே அத்தை மாமன்னா நீ வீடு கூட விடுவியா? ஆனால் இதில் என்ன யோசிக்க வேண்டிய சமாச்சாரம்னா நம்ம போய் யாரையாவது ஒருத்தர் அப்பா அம்மானு சொந்தம் கொண்டாடி பேசினா கூட சந்தேகப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி உருவாயிருச்சு. ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணணும்னா அதுக்கு அப்பா அம்மாங்கிற சொந்தத்தை தயவுசெய்து பயன்படுத்தாதீங்க. சகோதரி மாதிரி நடித்து உங்கள் வீட்டு புள்ள மாதிரின்னு சொல்லி அதை பயன்படுத்தாதீங்க. அது நடக்குது. இப்போ அந்த புதிய பறவையில் கூட சொல்லுவார்ல சிவாஜி கணேசன், நான் கொலகாரனா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு கிடைச்சது காதல்ங்கிற மலர் தானா? ஆ சர்ன்னு அந்த மூக்கை சிந்தி இப்படி பாக்கெட்டில் வைப்பார் பயங்கரமாக. அப்போ கேட்பார், நான் கொலகாரனா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு காதலைத்தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு சொல்லி அந்த ஜன்னலை சொல்லுவார். அது மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து என்ன நோக்கத்துக்காக வர்றாங்கங்கிறத சில பேர் புரிஞ்சிக்கவே முடியாது. விருந்தாடி ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் கெஸ்டாக போயிருக்காரு. அந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை. அப்போ வந்து உட்காந்துக்கிட்டு அந்த ஆள் போக மாட்டேங்கிறான், என்னடா ஒன்றுமே இல்லை இந்த ஆள் எந்திரிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்காரர் வந்து அவரை கூப்பிட்டு, என்னங்க இங்கேயே இருக்கிறீங்க, உங்கள் புள்ள குட்டி ஞாபகம்லாம் உங்களுக்கு வரலையா, அந்த பிள்ளைகளையெல்லாம் பார்க்க வேணாமான்னு லைட்டாக ஞாபகப்படுத்தியிருக்காரு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், என் பிள்ளைய ஞாபகமாகவே இருக்குது, அதுதான் ஃபோன் பண்ணி என் பொண்டாட்டி பிள்ளை எல்லாத்தையும் பரப்பிட்டு இங்கே வர சொல்லிட்டேன்ட்ருக்கான். ஏ உனக்கே சோறு இல்லாமல் நாங்கள் திண்டாடிக்கிட்டு இருக்கேன், என் குடும்பத்தையும் இங்கே வர சொல்லிகிட்டு இருக்கானே அப்படின்ட்டு. வீட்டுக்குள்ளே நுழையிறாள் என்ன நோக்கத்தோடு நுழையிறான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால் அந்த ஜன்னலுங்கிறத காதல் வார்த்தையில் காதல் பாட்டில் ரொம்ப அழகாக பயன்படுத்துவாங்க. ஒரு பழைய பாட்டு ஒன்று இருக்கும், இவர் முட்டக்கன் ராமச்சந்திரன் அவர் லவ் பண்ணி பாடின பாட்டு, கோமதியின் காதலன் அப்படிங்கிற படத்தில். வானமேதில் நீந்தி ஓடும் வெண்ணிலாவே நீதான் வந்ததேனோ ஜன்னலுக்குள் வெண்ணிலாவே. வானமேதில் நீந்தி ஓடும் வெண்ணிலாவே நீதான் வந்ததேனோ ஜன்னலுக்குள் வெண்ணிலாவே. அவர் ஒரு ஜன்னல். இப்போ ஒரு ஜன்னல் பாட்டு வந்துச்சு, என் வீட்டு தோட்டத்தின் பூவெல்லாம் கேட்டுப்பார், என் வீட்டு ஜன்னல் கம்பி ஒவ்வொன்றாய் கேட்டுப்பார், என் வீட்டு தென்னங்கீற்றை ஒவ்வொன்றாய் கேட்டுப்பார், என் பேர் சொல்லுமே. ஜன்னல் கம்பி ஒன்னொன்னையும் கேட்டுப்பார், உன் பேரை தான் சொல்லும். காரணம் அது ஒன்னொன்னையும் பிடிச்சிக்கிட்டு ஒன்னையவே தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு கம்பியும் அவ்வளவு கதை சொல்லும். அவர் ஜன்னலை அப்படி பார்க்குறார். இந்த பாட்டு வந்து ஒரு மென்மையான பாடல் தான், காதலின் மென்மையான பாடல். மருதாணி அரைச்சு வச்சேன் மஞ்ச தண்ணி கரைச்சு வச்சேன் ராசா ராசா. கேட்பதற்கே ஒரு மென்மையாக இருக்கு. பாருங்க, டீயில் கூட லைட்டு ஸ்ட்ராங் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? டீ
ஸ்ட்ராங்கா குற அப்படிமா அதுல கேக்குறதுலயே அந்த ஆளு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு டீய ஸ்ட்ராங்கா கொடுத்திருப்பான் கருப்பா இருக்கும் அதுக்கு மேலயும் டிக்காசனை புளிஞ்சு ஒரு ரவுண்ட் விட சொல்லுவாங்க அப்படியே மேலே டிக்காசனை ஒரு ரெண்டு ரவுண்டு விடப்படாதான் ஏற்கனவே ஸ்ட்ராங்கா அப்புறம் அது வேலை ரெண்டு ரவுண்டா அப்படின்னு ஸ்ட்ராங்கு இன்னும் சில பேர் டீ லைட் டீ லைட்டா பால் மாதிரி இருக்க மேலே ஒரு ரவுண்டை விட்டு அதை அப்படியே லைட்டாக அந்த கலரை வச்சு சாப்பிடுவேன் அது ட்ரிங்க்ஸில் கூட ஹாட்டா சாஃப்டா கேட்பாங்க நான் சாஃப்ட்டு பக்கமே போடுறதில்ல ஹாட்டு தான் அதில் கூட பாருங்கள் ஹாட் ட்ரிங்க்ஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அந்த ஹாட்டில் பக்கா ஹாட்லாம் இருக்குது அதெல்லாம் இங்கே கிடைக்காது முள்ளுச்செடிக்கிட்ட தான் கிராமத்து முள்ளுச்செடிக்கிட்ட அப்படி கையை நீட்டினோம்னா ஒரு கண்ணாடி டம்ளர் வரேன் அது உலக ஹாட் அது அதை குடிச்சுப்பிட்டுத்தானே அடி அலையுதுங்க பயங்கரமாக அதில் கூட பாருங்கள் மென்மை வன்மை குடிக்கிற தண்ணியில் கூட அடிக்கிற தண்ணியிலேயும் மென்மை குடிக்கிற தன்மையிலே மென்மை சாஃப்ட் வாட்டர் ஹார்டு வாட்டர்ன்ற மென்னீர் கடின நீர் அறிவியலில் படிக்கிறான் உப்பு தண்ணியை வந்து கடின நீர் சில ஊர்கள்லாம் குடித்தோம்னா வாந்தி வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் அதைத்தான் அந்த ஊருக்காரன் பூரா குடிச்சுக்கிட்டு இருப்பான் எப்பட்ரா குடிக்கிறீங்க நாங்கள் இதைத்தான் குடிக்கிறேன் மரியாதையை ஓடி போயிரு வந்து எல்லாத்தையும் கலகத்தை உண்டு பண்ணி விட்டு போயிரு போல இருக்க உங்கள் ஊரில் தண்ணி நல்லா இருக்குன்னா அதுக்கு நாங்கள் என்னையா பண்ணுறது எங்களுக்கு இதுதான்யா புனித நீர் அப்படிமா காரணம் என்னன்னா அதுலேயும் மென்னீர் கடின நீர் காரணம் இன்னைக்கு தண்ணியவே டப்பா போட்டு விற்க ஆரம்பிச்சாச்சு அந்த மாதிரி அது மாதிரி ஜன்னல் பாட்டு நிறையா இருக்கு காதல் பாடல்களில் ஜன்னல் சொல்லி சொல்லக்கூடிய பாட்டே நிறையா இருக்கு அது மாதிரி இந்த மென்மையான ஒரு காதல் பாடல் இப்போ நீங்கள் கேட்டீங்க என்ன இப்போ தான் நான் சப்ஜெக்டுக்கே போயிட்டுருக்கேன் அதுக்குள்ளே வந்துட்டீங்க அதான் சார் எனக்கு ஒரு சந்தேகம் ஆ ஒரு பொண்ணை ஒருத்தர் தானே காதலிக்கணும் ஆமாம் ஒரு திரைப்பட பாட்டில் வந்து ரெண்டு பேர் காதலிக்கிறாங்க ஒரு பொண்ணு ஆமாம் அதுக்கு என்ன இப்போ இப்போ ஃபேஷனே அப்படித்தானே ரெண்டு ரெண்டு கதாநாயகம் தான் ஒரு பிள்ளை அல்லது ரெண்டு கதாநாயகம் ரெண்டு பிள்ளைய ஆமாம் இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இப்படி மாற்றி விட்டு ஒரு இடவேளை வரைக்கும் அப்புறம் இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து அங்கே முக்கோண காதல்னு சொல்லுவாங்க சார் முக்கோண காதல் குடும்ப கட்டுப்பாடு சிம்பிள் ஆமாம் இப்போ அந்த அந்த ரெண்டு பேரும் அந்த காதலை வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க சார் அந்த பாட்டில் எந்த பாட்டில் இப்போ பாட போகிற பாட்டில் இங்கே பாடுங்க பார்ப்போம் சூப்பர் பாட்டு அதை நீங்கள் ரசித்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்க பாட போகிறாங்களா ஆமாம் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்காகவே அந்த பாட்டை நான் செலக்ட் பண்ணி யோசிச்சு இவ்வளோ நேரம் சொல்லி ரெடி பண்ணி பாட சொல்லுங்க அப்படி ஒரு அருமையான பாடல் கண்ணே கொஞ்சம் பைத்தியமானது நெஞ்சம் பாரடி கண்ணே கொஞ்சம் பைத்தியமானது நெஞ்சம் கேடுதடி மலர் மஞ்சம் சிரிப்புக்கு என்னடி பஞ்சம் பாரடி கண்ணே கொஞ்சம் பைத்தியமானது நெஞ்சம் இது என்ன கண்ணா நீ அந்தர லோகத்து பெண்ணா உடையை பார்த்தவுடன் மனசு பாதி கட்டு இடையை பார்த்தவுடன் இருந்த நீதி கட்டு நீதி கட்டு ஆ மனிதனான என்னை மடையனாக்கிவிட்டு மறைத்து மூடிவிட்டு முறைத்து பார்ப்பதென்ன
பார்ப்பதென்ன உதட்டின் மீது ரெண்டு பழத்தை ஆடவிட்டு உலக இன்பம் தன்னை உருகி ஓடவிட்டு ஓடவிட்டு துடிக்கும் ஏழை நெஞ்சை அடக்கி தூங்க விட்டு நடிப்பதென்ன கொஞ்சம் நடந்து வாடி சிட்டு அடி வாடி என் சிட்டு அடடா இது என கண்ணா நீ அந்தர லோகத்து பெண்ணா ஓ அந்தர லோகத்து பெண்ணா வாவா அந்தர லோகத்து பெண்ணா அடி அழகுக்கு ஏன் அடி வஞ்சம் அடைந்து விட்டோம் அடி தஞ்சம் அழகுக்கு ஏன் அடி வஞ்சம் அடைந்து விட்டோம் அடி தஞ்சம் பாட்டு வல்லவனுக்கு வல்லவன் இருவல்லவர்கள் அந்த படத்தில் ரெண்டு வில்லனுங்க பாடுற பாட்டு அசோகனும் மனோகரும் அவங்க ரெண்டு பேரும் பாடுற பாட்டு இந்த மாதிரி கவாலி பாட்டுன்னு சொல்லுவாங்க அது இந்த பாட்டு அந்த காலத்து படங்களில் நிறையா இருந்திருக்கு குலே பகாவலி அதில் கூட ஒரு பாட்டு இந்த டைப்பில் இருக்கேன் லா சொக்கா போட்ட நவாபு செல்லாது உங்க ஜவாபு சொக்கா போட்ட நவாபு செல்லாது உங்க ஜவாபு இக்கா புருஷன் போலே என் நிச்சய மாந்தும் என்ன வீராப்பு சொக்கா போட்ட நவாபு செல்லாது உங்க ஜவாபு இந்த பஞ்சாபி ஸ்டைல் இந்த மாதிரி ஸ்டைலில் பாட்டு போட்டால் கேட்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் குடியிருந்த கோயிலில் கூட ஒரு பாட்டு இருங்க இதே டைப்பு ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம்
பயங்கரமா இருக்கு. தபலாம அதுவும் இதுவும் அந்த பஞ்சாபி ஸ்டைல் பாட்டு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மாதிரி பாட்டில் டைப்பில் வந்த பாட்டு தான் இது. பாரடி கண்ணை கொஞ்சம் பைத்தியமானது நெஞ்சம். ரெண்டு பேர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறது அல்லது ரெண்டு பெண்கள் ஒரு ஆளை லவ் பண்ணுறது இதெல்லாம் சர்வசாதாரணம் நடக்கிறது. இப்படி தான் ரெண்டு பெண்கள் ஒரு ஆளை லவ் பண்ணி ரெண்டு பேர்த்தையும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. பெரிய அநியாயம். அதில் அந்த ரெண்டு சம்சாரத்திட்டோடு வாழ்கிறவங்க வீட்டுக்கு பார்க்கணுமே, பரிதாபமாக இருக்கு. அதில் பெரிய சம்சாரம் சின்ன சம்சாரம் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. அது பெருசு சின்னது, பெரிய மையம் சின்ன மையம் இருக்கலாம். அதில் சம்சாரத்தில் பெரிய சம்சாரம் சின்ன சம்சாரம் அது ரெண்டு ஒரு நாள் திட்டம் போட்டிருக்கு. பெரிய சம்சாரத்துக்கு அது ஏஜுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆள் இருக்கணும்னு அது ஐடியா பண்ணியிருக்கு. ரொம்ப எங்கா தெரிகிறாரு, நம்ம ஏஜுக்கு தகுந்த மாதிரி இல்லையே இந்த ஆள். முடி பூரா இப்படி பாதி கருப்பாக இருக்குது, பாதி வெள்ளையாக இருக்குது. ஃபுல்லாக வெள்ளையாக இருந்தாவில் நம்ம ஏஜுக்கு தகுந்த ஆளாக இருக்கும் அப்படின்ட்டு இது ஐடியா பண்ணியிருக்கு. சின்ன சம்சாரம் என்ன பண்ணியிருக்கு, பாதி இப்படி வெள்ளையாக கிடக்குது, என் கூட நடந்து வர்றதுக்கே இந்த ஆளுக்கு தகுதி இல்லை, இந்த ஆளு கூட போகிறதுக்கே வெக்கமாக இருக்குது அப்படின்னு. ஒரு நாள் நைட்டு ரெண்டு பேரும் முடிவு பண்ணியிருக்குதுங்க. 10 மணிக்கு சின்ன சம்சாரம் எந்திரிச்சிருக்கு. இந்த வெள்ளை முடியை பூரா அன்னைக்கு நைட்டோட நைட்டாக பிடுங்கிட வேண்டியதுதான். பிடுங்கிட்டால் அந்த ஆள் நல்லா இதெல்லாம் அந்த காலத்தில் டையெல்லாம் கிடையாது. அதனால் அந்த அம்மா விடிய விடிய உட்காந்து வெள்ளை முடியை பூரா பிடுங்கிருச்சு. பெரிய சம்சாரம் எந்திரிச்சிருக்கு நைட்டு 2 மணிக்கு. இன்றைக்கி இருக்க கருப்பு முடியை பூரா பிடுங்கிட்டா அந்த ஆள் வெள்ள முடியோட நாளைக்கு நம்ம கூட நிம்மதியாக வருவாருன்ட்டு உள்ளதை பூரா பிடுங்கி காலையில் எந்திரிச்சிருக்கேன் முள்ளம் பண்ணுற மாதிரி இப்படியே பாதி அதை ப்ரௌன் கலர் முடி மட்டும் இருந்திருக்கு நாள், அதையாவது விட்டு வச்சுருந்துருக்குது. ரெண்டு சம்சாரத்துக்கு இடையில் சிக்கினவங்க இப்படி தான் நாரி நாத்தம் எடுத்து போயிருங்க. ஒன்றும் இல்லாமல் இதை திருப்திப்படுத்துகிறதா அதை திருப்திப்படுத்துகிறதா நடக்குது. அதே மாதிரி காதல்ங்கிறதுல அவர் சொல்கிறான் பார், மனிதனான என்னை மடையனாக்கி விட்டு. காதல் பண்ணாலும் பெரும்பாலும் இப்படி தான், ஏறக்குறைய அறிவெல்லாம் இழந்துற மாதிரி தான். எப்போ சிரிப்பான், எப்போ நடந்து போவான், எப்போ அழுவானே சொல்ல முடியாது. அப்படியே அவன் பாட்டு தனியாக சிரிப்பாங்க, அப்படியே ரோட்டில் நடந்து போகிறவன் அப்படிமா என்ன, எப்போயோ சினிமாவுக்கு போன ஞாபகம், ரோட்டில் நடந்து போகும்போது ஞாபகம் வந்துடும், அதை நினச்சி சிரிப்பான். அவங்க அப்பாவை பார்த்துட்டு அப்படிமா, அவங்க அப்பா என்னடா என்னடா ஆச்சு ஒன்று டாடி அப்படிமா, ராத்திரி திடீர்னு அழுவேன், என்னன்னா அந்த பிள்ளை செத்து போன மாதிரி கனவு கண்டிருப்பாங்க. அது மாதிரி அந்த காதல் பண்ணுற நேரத்தில் மனிதனாக இருந்தவனை மடையனாக்கக்கூடிய வல்லமை இந்த காதலுக்கு உண்டு. அதனால தான் சொன்னான், பாரடி கண்ணே கொஞ்சம் பைத்தியமானது நெஞ்சம், பைத்தியமே கொஞ்சம் நெல்லு வைத்தியரிடம் போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இந்த காதல் பாட்டு அவ்வளோ அருமையாக பாடினாங்க. காதல் அப்படி வெளிப்படுத்துறதுல பல வெரைட்டி இருக்கும் பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நடிகர் ஒவ்வொரு பீரியட்லேயும் ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. எம்ஜிஆருடைய காதல் அது ஒரு டைப்பாக இருக்கும். பழைய காலத்து ராஜாக்களுடைய காதல் பார்த்தீங்கன்னா பாட்டே வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும். கனிய கனிய மழலை பேசும் கண்மணி, இரு காதல் கொஞ்சம் கீதம் பாடும் பொன்மணி, கனிந்த மழலை தந்தவர் யார் சொல்லவா, உயர் காதல் பொங்கும் கீதம் நீங்கள் அல்லவா. கையை போகிறதுக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போவாங்க, திருப்பி வருவாங்க, உட்காருவாங்க, திரும்ப இந்த பக்கம் நடந்து போயிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் கோர்த்து நடந்து போய் கையை கோர்த்து நடந்து போவாங்க, அவ்வளோதான் காதல். டி ராஜேந்தர் காலத்து காதல் அதை பார்த்தீங்கன்னா இந்த ஒருதலை ராகத்தில் பார்த்தா தத்துவமாக இருக்கும் சார், எல்லாம் பயங்கரமான தத்துவம் இல்லாது காதலுக்கு பயங்கரமாக வழக்கம் சொல்லுவார். அதில் ஒரு கதை, அந்த கதை எவ்வளோ ஃபேமஸ் தெரியுமா, அவர் சொல்லுவார் தண்ணியை போட்டு சந்திரசேகர். ஆமாம், அதாவது ஒரு சிட்டுக்குருவி ஒரு வெள்ளை ரோஜாவை காதலிச்சதான். வெள்ளை ரோஜா வெள்ளை ரோஜா, நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த வெள்ளை ரோஜா சொல்லித்தான், நான் என்றைக்கு சிவப்பாக மாறணும் அன்னைக்கு தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிச்சேன். உடனே சிட்டுக்குருவி தான் உடம்பு எடுத்துகிட்டு போய் அந்த ரோஜா செடிக்கு பக்கத்தில் இருக்க முள்ளு மேலே தான் உடம்பை குத்திக்கிட்டு ரத்தத்தெல்லாம் கொட்டுச்சு. ரோஜா கொஞ்சம் கொஞ்சமாக சிவப்பாக மாறிட்டே வருது, குருவி கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டே வருது. ரோஜா முழுசாக சிவப்பாக மாறுறப்போ அந்த குருவி இது அது ஒரு டைப்பு. இந்த படம் வந்த பிற்பாடு அந்த டைப்லேயே ஏகப்பட்ட படம் வந்துச்சு. அதில் வந்து நாங்கள் மிமிக்கிட்டே மாட்டோம் சார், இதுலேயே வெவ்வேறு டைப்பா. இதை வந்து விஜயகாந்த் சொன்னார்னா எப்படி இருக்கும்,
இதே வசனத்தை. ஒரு சிட்டுக்குருவி என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு வெள்ளராஜாவை டாவடிச்சு, வெள்ளராஜா வெள்ளராஜா நான் உன்னை காதலிக்கிறேன், நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்கு கரெக்டாக சிட்டுக்குருவி. அப்போ இந்த வெள்ளராஜா என்ன ரூட்டை கொடுத்துருக்குன்னா, நான் என்னைக்கு சிவப்பா மாறேன்னா அன்னைக்கு தான் நான் உன கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிடுச்சு. விட்டா துயரம் விட்டா போதும்ட்டு இந்த சிட்டுக்குருவிக்கு இது புரியாமல் தான் உடம்பு எடுத்துகிட்டு போய் அந்த ரோஜா செடியில் இருக்க முள்ளு மேலே தான் உடம்பை குத்திக்கிட்டு ரத்தத்தெல்லாம் கொட்டுச்சு. ரோஜா கொஞ்சம் கொஞ்சமாக சிவப்பாக மாறிக்கிட்டே வருது. குருவி உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிளிக்கிங் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கு. பிளிக்கிங் ஆகி கடைசியில் ரோஜா முழுசாக சிவப்பாக மாறப்போ குருவி அடாப்பில் டாப் ஆகி பிளிக்கிங் ஆயிடுச்சு. பிளிக்கிங்க செத்து போச்சுன்னு அர்த்தம். செத்து போச்சா? என்னடா அது குருவி வேற ரிசல்ட் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தேன் நான். இது ஒரு பாசம் சார். இது அப்படி நாங்கள் இந்த மாதிரி டைலாக்லாம் அப்படி பண்ணியிருப்போம் சார். வேற யாரும் இதை மாதிரி பேசலையா? வேற நிறைய பேர் இருக்காங்க சார். ஒருத்தர் பேசலாமா? தாராளமா. நான் பேசுறேன், நீங்க பேசுங்க சார். டிஎஸ் பாலையா இதில் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கு சொல்லுங்க சார். வெள்ள ரோஜா வெள்ள ரோஜா, நான் உன்னை ஜக்க சக்கமாக ஜக்க சக்கமாக ஜக்க சக்கமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ தான் என்னை கண்டுக்காமல் போகிற கண்டுக்காமல் போகிற. வெள்ள ரோஜா உன்னே விட உங்க அக்கா பக்கத்தில் இருக்க மஞ்சள் ரோஜா தான் ரொம்ப டாப்பாக இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். அப்படிங்க வெள்ள ரோஜா மட்டன் கடை. அதுக்காக இப்போ வெள்ள ரோஜா என்ன சொன்னச்சுன்னா, நான் என்னைக்கு சிவப்பாக மாறணும்னா அன்னைக்கு தானே உன்னை என்னையால் லவ்ஸு பண்ண முடியும், லவ்ஸும் பண்ண முடியும்னு சொல்லிடு. உடனே இந்த குருவி முள்ளு மேலே போய் சதக்கு 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 சதக்குன்னு உடம்பெல்லாம் குத்தி வெள்ளை ரோஜா மேலே ரத்தத்தை கொட்டோ 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 கொட்டணும் கொட்டவும் ரோஜா சிவப்பாக போச்சு, குருவி சேர்த்து போச்சு. சூப்பர் சார். ஆஹா, இப்படி பல நடிகர்கள் பேசிட்டே போகலான்னு எனக்கு தோணிகிட்டே இருக்கு. அது மாதிரி இது டி ராஜேந்திர காலத்து ஸ்டைலு காதல் பண்ணுறது. இன்றைக்கி வந்து அப்படி லவ் பண்ண முடியாது. இன்றைக்கெல்லாம் பார்த்தா பிள்ளைகள்லாம் நிறையா வேலைக்கு போகுதுங்க. அன்றைக்கெல்லாம் பார்த்தா வேலை இல்லாத பெண்கள் நிறையா இருந்ததுனால காதல் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சொந்த அத்தை மகளை போய் லவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இருக்க பழைய படத்துலலாம் பார்த்தா அத்தை மகளை போய் யாராவது லவ் பண்ணுவானா? இது என்ன வம்பாக இருக்குது. அவன் வீட்டு நிலத்தை அவனே பட்டா போகிறதுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போன மாதிரி இருக்கு. பழைய அக்கா மகளை லவ் பண்ணுறது, மாமே ரொம்ப கஷ்டப்பட்டு அக்கா மகளை லவ் பண்ணிகிட்ருப்பார். இன்றைக்கெல்லாம் அது இல்லை. இன்றைக்கெல்லாம் வந்து வேலைக்கு போகிற பெண்கள் நிறைய உருவாகிட்டதுனால இன்றைக்கி லவ்வே வித்தியாசமாகி போச்சு. வெளிநாட்டிலேருந்து ஒரு வெள்ளைக்காரி வர விட மாட்டேங்கிறாங்க சார். ஆமாம், டக்குன்னு வெள்ளைக்காரியை லவ் பண்ணிடுறாங்க. அந்த லவ்வே பாருங்களேன், நம்மளுக்கு அந்த வெள்ளைக்கார இதுக்கு ஃபாரினர்ஸை வந்து டவுசரை போட்டுக்கிட்டு அது ரெண்டு நடந்து போங்க. அந்த மூஞ்சியை பார்த்தாலே நம்மளுக்கு இதை எப்படி லவ் பண்ணுறான் என்ன வயசுனே சொல்ல முடியாது சார். வயசானதுகளா இளைஞர்களா எல்லாத்துக்குமே முடி வெள்ளையாக தான் இருக்குது. ஒரு 60-70 வயசு இருக்கும் போல இருக்குது. இந்த பிள்ளையை போய் ஐரோப்பாவிலேருந்து கொட்டி வந்திருக்கான் அப்படின்னு நினப்பான். அதுகளுக்கு வயசு 22 தான். அந்த ஊருக்கு அது அப்படி தான் இருக்கும். சிரித்தாலும் முடித்தாலும் கண்ணுக்கு கோடு போட்ட மாதிரி இருக்கும். ஆமாம், அதே மாதிரி ஜப்பான்காரங்க பார்த்தீங்கன்னா முகமெல்லாம் சப்பையாக இருக்கும், கண் எங்கே இருக்குன்னே தெரியாது, பரிதாபமாக இருக்கும். இதை எப்படி கூட்டு வர்றான்னு நினப்பேன். நம்ம நம்ம பெண்களுக்கு வந்து நம்ம நாட்டில் இருக்க பெண்கள் நமக்கு தான் அழகாக தெரிவாங்க, வெளிநாட்டில் இருக்கவங்க நம்மளுக்கு அவ்வளோ அழகாக தெரியாது. இருந்தாலும் அந்த நாட்டுக்கு அந்த நாடு அப்படி காதல் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம நாட்டு பெண்களுடைய கலாச்சாரம் மாறிடுமா? அது அப்படி சார் மாறாது. அதுதான் சொன்னான்ல ஒரு பாட்டில், ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டால். எங்க பாரிஸில் போய் பாடினா கூட அப்போ ஒரு வார்த்தை எழுதினார் கண்ணதாசன், நாடு விட்டு நாடு வந்தால் பெண்மை நாணமின்றி போய்விடுமோன்னு எழுதினார். அமெரிக்காவுக்கு போனாலும் நம்ம தமிழ் பிள்ளைய உடனே சேலையை கழட்டி போட்டு டவுசரை போடாதுங்க. நாடு விட்டு நாடு வந்தால் பெண்மை நாணமின்றி போய்விடுமோன்னு சொன்னாங்க. அதுதான் வந்து நம்ம தமிழ் பெண்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் தங்களுடைய பண்பாடும் கலாச்சாரம் மாறாத காதலை அவர்கள் காப்பாற்றுவார்கள். புதுப்பாட்டில் கூட சொல்லியிருக்காங்க சார், சக்கு சக்கு பத்தி குச்சி சட்டு பத்தி குச்சி ஒயிலே ஒயிலே சிக்கு புக்கு சக்கு புச்சு சிக்கு புக்கு சிக்கு புக்கு மயிலே மயிலே. இந்த மாதிரி அதில் நிறைய வார்த்தைகள் இருக்கு, மறந்துட்டேன். காதல் என்ன கேஸ் ஸ்டவ்வா குப்புன்னு பத்துறதுக்கு, பத்திக்குச்சு பத்திக்குச்சு ஒயிலே ஒயிலே இதெல்லாம் பத்திக்குச்சு பத்திக்குச்சு அது இடையிலலாம் வரும். இதெல்லாம் ரொம்ப வன்மையான காதல் மூர்த்தி அவர்கள். ஆமாம் சார், இப்போ அந்த மென்மையான காதலுக்கு ஒரு அருமையான ஒரு பாட்டு தயார் பண்ணி வந்திருக்கேன், அதை சொல்லத்தான் சார் வந்தேன். மென்மையான காதல் பாட்டு. ஆஹா, அதாவது இதை எப்படி நான் சொல்கிறதுன்னு அது விளக்கம் கொடுக்குறதுனா, இந்த பாட்டை நீங்கள் முழுசாக கேட்டிங்கன்னா ஒரு 10-15 புஸ்தகத்தை படித்த உணர்வு வந்துடும்.
அப்படியேப்பட்ட பாட்டா 10 15 புத்தகம்னா குங்குமம் ஆனந்த விகடன் இந்த மாதிரி புத்தகம் கிடையாது தி பிளிக்கிங்ஸ் ஆஃப் தி டூத்தன்ஸ் புக்ஸ் சஸ் ஆ இந்தியா பூரா இன்னைக்கு இதே சத்தம் தான் இந்த ஆக்சன் பண்ணியே வாங்குற புத்தகமா கடையில் போய் கேட்பாங்க உள்ளேருந்து எடுப்பார் அந்த புத்தகத்தை ரகசியம் அவர் 50வது புக்கில் இருந்து அடியில் யாரு வர்றாங்களா இல்லையா அவன் பார்த்துட்டு சீக்கிரம் கொண்டு வந்துரு வாடகைக்கு அப்படி புத்தகமா அந்த புத்தகம் படித்த மாதிரி ஒரு 10 15 நிமிஷத்தை படித்த மாதிரி ஒரு ஃபீலிங் அதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு மென்மையாக சொல்லியிருக்காங்க